கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாஞ்சைகள் அவைகள் எல்லாம் தேவன் மேலேயே காணப்படட்டும். சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 63 சங்கீதம் 1 வசனத்திலே வாசிக்கிறோம், தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மையில் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஆம் தேவ ஜனமே, தேவன் மீது இருக்கிறதான வாஞ்சை, தேவன் மீது இருக்கிறதான அந்த வாஞ்சை இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் மீது இருக்கிற வாஞ்சைகள் குறைந்து போய் அது காணப்படுகிறது, குறைந்து போய் காணப்படுகிறது. தாவீதனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்ப்போமானால் அவனுடைய வாஞ்சை நாளுக்கு நாள் அது பெருகி காணப்பட்டது. ஆட்டை மேய்த்து கொண்டிருந்த பொழுது தேவனை தேடினான், ராஜாவான பொழுது தேவனை தேடினான். அவனுடைய இருதயம் ஆண்டவரை ஆராய்ச்சி செய்கிறதுல, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற காரியங்களுக்கு இப்படி அவன் இருதயம் வாஞ்சித்து கொண்டே இருந்தது, வாஞ்சித்து கொண்டே இருந்தது. அதை தான் இங்க வாசிக்கிறோம், தேவனே, நீரன் தேவன், நீரன் தேவன், அதிகாலமே உமை தேடுகிறேன். அந்த வாஞ்சை எப்படி போகுதுன்னா, அப்பா என்ன வந்தாலும் சரி, நீங்க தான் என் தேவன், நீங்க தான் என் ஆண்டவர், உம்மை தவிர்த்து வேற ஒருத்தரையும் நாங்க வைக்க முடியாது. என் முதன்மையில என் ஆண்டவர் ஒருத்தரை தவிர்த்து நான் வேற ஒருத்தரையும் வைக்க முடியாது. அடுத்தவன் சொல்லுகிறான், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். தேவ பிள்ளைகளே, நீங்க காலையில் எழுந்து கர்த்தரை தேடுறீங்களா? கர்த்தரை ஆராதிக்கிறீங்களா? கர்த்தரை தொழுது கொள்ளுகிறீங்களா? வசனம் என்ன சொல்லுது? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாஞ்சை இருக்கா? காலையில கர்த்தரை தேடணும், காலையில அவரை வாஞ்சிக்கணும், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும். அந்த அனுபவம் உங்க வாழ்க்கையில உள்ள இருக்குதாங்களே, உள்ள இருக்கா? ஆண்டவரை அதிகாலையில் தேடுங்க, அந்த வாஞ்ச பெருகட்டும். அடுத்து அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாயிருக்கிறது. வறண்டது, விடாய்த்து போனது, தண்ணீரே இல்லை, ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை, காஞ்சி கிடக்கிற பூமி, காய்ந்த பூமி. இதுக்கு மேலே இதில் பலன் கொடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் சொல்லுகிறான், என் ஆத்துமா அப்பா உங்க மேல தாகமா இருக்கிறது. உலகத்தின் நன்மையை பார்த்தேன், என் இருதயம் வச்சு கிடக்கு, உலகத்திலிருந்து எனக்கு ஆதரவு கிடைக்கும்னு பார்த்தேன், என் இருதயம் அங்கே தாகமா இருக்கிறது, உலகத்தில் இருக்கிறதான ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில நன்மையை கொண்டு வரும்னு பார்த்தேன். அங்கே சொல்லப்படுகிறது, அது அது வறண்டு கிடக்கிறது. இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் என் ஆத்துமா, எனக்குள்ள இருக்கிற என் ஆத்துமா உங்க மேல தாகமா இருக்குப்பா, உங்க மேல தாகமா இருக்கிறது. இந்த உலகத்தின் காரியத்துல, உலகத்தின் சூழ்நிலைகளிலே, உலகத்திலிருந்து வரக்கூடிய ஆதரவு அவைகளின் மீதல்ல, எது இருக்குதோ இல்லையோ, என் உள்ளம் என்றென்றைக்கும் அவரை துதிக்கும், என் உள்ளம் என்றென்றைக்கும் அவரை பாடும், என் உள்ளம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடும், கர்த்தரை தேடும், உண்மையில் தாகமாயிருக்கிறது. சொல்லுகிறான், என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. தேவ பிள்ளைகளே, அது கீழே இன்னும் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். என் ஜீவனை பார்க்கிலும் இப்படியே பரிசுத்த ஸ்தலத்திலே அவனுடைய வாஞ்ச பெருகி கொண்டே இருக்கும், பெருகி கொண்டே இருக்கும். இன்னைக்கு உங்க வாஞ்சை கர்த்தருக்குள்ள பெருகட்டுங்க. ஒரு நாளைக்கும் குறைஞ்சிட வேண்டாம். உலகத்தின் மேல அன்பை வைக்கிறீங்க, அந்த அன்பு கொஞ்ச நேரம் இருந்துட்டு காணாம போயிடும். தேவைக்கு ஏற்ற பிரகாரமா அன்பு வரும், பணம் இருந்தா அன்பு வரும், நேசத்துக்கான சில அன்பு வரும், சில சில காரியங்களுக்கான அன்புத்தை கிடைக்கும். ஆனா மற்ற நேரத்துல எல்லாம் அது கைவிட்டு 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 நம்மை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கும். ஆனா என்னை விட்டு விலகாத ஒரு நல்ல பங்கு, என்னை விட்டு விலகாத ஒரு நேசம்,
அவர் ஒருவர் மாத்திரம்தான். ஏமாஞ்ச அவருக்குள்ள பெருகட்டும். கேளுங்க ஆண்டவரே, ஆண்டவரே ஏமாஞ்ச உமக்குள்ள பெருகட்டும். உண்மையே நோக்கி பார்க்க, உண்மை தொழுது கொள்ள, உண்மையை ஆராதிக்க எனக்கு அப்படிப்பட்ட நல்ல அனுபவத்தை தாங்க. தேவராகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். கண்களை முடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் உங்கள் மேலே தகமாக இருக்கட்டும். உங்களுடைய வாஞ்சை உங்கள் மேலே பெருகட்டும். உலகத்தின் காரியங்கள் மீது அன்பு வைத்து, நேசத்தை வைத்து, அவைகளின் மேல் நாட்டத்தை வைத்து கடந்து போனது போதும். அவைகள் மீது வாஞ்சையை வைத்தது போதும். உங்களுடைய இருதயங்கள் எல்லாம் கர்த்தருக்கு நேராக, தேவனுக்கு நேராக, தேவனுடைய ஆலயத்திற்கு நேராக, ஊழியங்களுக்கு நேராக அது திருப்பப்படட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ ஜனமே, உங்களுடைய வாஞ்சை ஒவ்வொரு நாளும் பெருகட்டும். ஒவ்வொரு நாளும் பெருகட்டும் கர்த்தருக்குள்ளே. ஆண்டவரே, அதிகாலையுமே உம்மை தேடி, அதிகாலையில் கர்த்தரை பற்றி கொண்டு, விடாய்த்ததும் வறண்டதும் தண்ணீரற்றதுமான அந்த நிலமானாலும் என் தாகம் உலகத்தின் மீது அல்ல, என்னை உண்டாக்கினவர் மீது. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை கர்த்தர் நமக்கு தருவாராக. God bless you. God bless you. God bless you.